Thank you.
என்னமோ விழுந்து விழுந்து இவர் எடுக்கிறாரே, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரேன்னு நானும் எடுத்தேன். சரி, என்னமோ ரொம்ப முக்கியமானது போல் அப்படி சொல்லிட்டு அந்த ஒருத்தர் எடுத்தார், அவங்க அங்கே வந்திருந்தவர். அதனால் அதே திருப்பி நானும் எடுத்தேன். ரொம்ப இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே போனோம். திரும்ப நம்ம அதே இடத்துக்கு வந்தாச்சு. கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம இப்போ வந்து இறங்க போகிறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வந்தவுடனே அந்த ரிசப்ஷன்லேருந்து கழுத்து தலையை வந்து வெட்டினவர் வந்து முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வந்தவுடனே அந்த ரிசப்ஷன்லேருந்து கழுத்து தலையை வந்து வெட்டினவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் பார்க்குறேன்னு என் பையன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. சரின்னு நானும் அவங்களார போய் பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப நம்ம எடுக்காததெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சிலையில் பாருங்கள், என்னடா அது ஜெமினி பாப்பா மாதிரி திரு நாங்கள் என்னென்னு தெரியல. சரி, எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விழுந்து விழுந்து எடுத்தாச்சு. எல்லா ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு எப்படினாலும் நம்ம நேரில் காமிப்போம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாச்சு. இதுதாங்க, இது வந்து இது என் பையன் என்ன சொன்னாப்புலன்னா சிறை தண்டனை கொடுக்குறது கண்டி உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரின்னு அதையும் பார்த்துட்டு கீழே இப்போ தான் இறங்குறோம். நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் காமிச்சோம் இல்லையா, இறங்குறோம். இறங்கினா அதே மாதிரி ரிசப்ஷனில் கொடுத்து வச்சுருந்தாங்க. செல்ஃபி ஸ்டிக்கையும் அந்த கோப்ரா ஃபோனையும் என் கையில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் நாங்கள் வச்சுருந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அதில் தானே வச்சுருந்தோம், அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ரெஸ்ட் ரூம் போகிற ஏரியா. இங்கேயே வந்து நம்ம இதில் எப்படி இந்த பழசுலாம் இது பண்ணுவாங்களோ, இங்கே வந்து ஓயின் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் ஓயின்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு. புல்வெளியில் நடந்துக்கிட்டு போகிறோம். அப்படியே ரொம்ப ரம்மியமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. தண்ணி, இந்த தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க அந்த தண்ணி. ஏன்னா எந்த தூசி ஈசி எதுவுமே இருக்காது, அவ்வளோ இருக்கும். இங்கே நிறைய வாத்து மீன் தான் நிறைய இங்கே இருக்குது இந்த கோடையில். அந்த வாத்து நம்ம பக்கத்தில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மள்ட்ட கேட்கும். நான் சரின்ட்டு நாங்களும் ஒரு இடம் பார்த்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே வந்து பெட்ஷீட்லாம் விரித்து அப்படியே உட்காந்து அழகாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோட்டை எப்படி இருக்குன்னு. மன்னர்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. நாங்கள் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருந்துச்சு, மரத்துலேயே ஒரு டைனிங் டேபிள். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுருந்தோம். நாங்கள் சாப்பிட்டதை விட இந்த வாத்துக்கு சாப்பாடு போட்டதே அதிகமாக இருந்துச்சு. கொண்டு வந்து சிப்ஸில் பாதி சிப்ஸு வாத்துக்கு போட்டாச்சு. போட்டு வாத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நாங்களும் எல்லாம் கொண்டு போன எல்லா ஸ்நாக்ஸையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி இதை அப்படியே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் அந்த ஓடைக்கு பக்கத்தில் போனோம்னா கொஞ்சம் வாத்து பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கூட விளாண்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலேங்க, வந்து பாருங்கள். இங்கே வர்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த மியூசியம் வாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இது. பாருங்கள், நான் சொன்னல அந்த காலர் மாதிரி தான் இருக்கும், மன்னருடைய காலர் மாதிரி தான். அப்படியே அந்த குகையை வடிவமைச்சு தான் அந்த இந்த கோட்டையே கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு நாள் பத்தாதுங்க இதை சுற்றி பார்க்க உங்களுக்கு. நிச்சயம் காலையில் வந்துட்டு சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாகவும் நல்லாவும் இருக்கும். 4:30 தான் லாஸ்ட் பஸ் அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த 6 தான். அதனால் வாங்க கிளம்புவோம்னு சொல்லிட்டு 4:30 ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மியூசியம் வந்து டியூஸ்டே அன்னைக்கு லீவுங்க, மற்ற நாள் எல்லா நாளும் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். 1:00 to 1:30 மட்டும் சாப்பாடு டைம், அந்த டைமில் விட மாட்டாங்க. எப்படி இருக்குது வாத்து? இதே மாதிரி அவ்வளோ வாத்து. இந்த வாத்து ஒரு வாத்து போதுமா 4 பேர் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பசங்க வந்துச்சுங்க. ஆமாம்.
காலையில் 9 மணிக்கு திறக்கிறாங்க, சாயங்காலம் 5:30க்குலாம் மூடிடுவாங்க. ஸோ மதியம் மட்டும் ஒரு 1 to 1:30 மட்டும் இவங்களுக்கு வந்து லன்ச் டைமாக இருக்குது. அந்த டைமில் உள்ளே விட மாட்டாங்க. எதுவும் நம்ம இங்கே கொண்டுட்டு போக முடியாது, கொண்டுட்டு போகிறத லாக்கரில் வச்சு தான் நம்ம போட்ட முடியும். அந்த மாதிரி தான் பராமரிச்சுட்டு வர்றாங்க. இப்படி தாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் போடுறதுக்காண்டி அங்கேருந்து நான் பேசணுமேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தேன். செல்ஃபி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸும் போட்டு விட்டுருப்பேன். அந்த நிறைய ஷார்ட்ஸ் இதில் தான் எடுத்தேன். எடுத்துட்டு என்ன நம்ம போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு, நான் இதுவாகவே போட்டிருப்பேன். மெயின் பிக்சர் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, காலர் மாதிரி தான் இருக்கும், அந்த அவருடைய காலர் மாதிரி தான் இருக்குன்னு அப்படியே ரசிச்சுட்டு உண்மையிலேயேங்க இங்கேருந்து அப்படியே அந்த ஸ்கை தான் எனக்கு வந்து ஸ்கை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம ரசிக்கிறது அப்படியே இயற்கையோடு ஒன்றி செம்மையாக இருக்குது. இயற்கையை கொட்டி கொடுத்துருக்கான் ஆண்டவன். சும்மா நம்ம படத்தில் வரைவோம்ல மலையிலேருந்து அப்படி நீரோட வர்றது மாதிரி, ஆனால் அது வந்து உண்மையாகவே இருக்குது. இவங்களா அதை வந்து பண்ணினாங்களா இல்லை அதுவே வந்து இயற்கையே அதுக்கு கொடுத்துச்சா என்னென்னு தெரியல. மேக்ஸிமம் இவங்களும் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்தது. அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு பார்த்துட்டு அதிலிருந்து கிளம்பி நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து வெளியில் வரும்போது திரும்ப ஒரு தடவை எனக்கு எப்போவுமே வந்து இந்த ஸ்கை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், வானத்தை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வானத்தை இன்னொரு தடவை சுற்றி அப்படியே எடுத்தேன். எடுத்து முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். வந்துட்டு அந்த இதுதான் விசில்ங்கிற அந்த ஊருடைய மேப்பு. சரி உங்களுக்கு காமிக்கணுமேனு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். நெக்ஸ்ட்டு யாராவது ஃப்ரான்ஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரனபிள் பக்கத்தில் உள்ள விசில்ங்கிற இந்த இடத்துக்கு, ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்த இந்த மியூசியத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எனக்கு நான் பார்த்ததை உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.